ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு தூவலாக கட் பண்ணி எடுத்துருக்க பாருங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட பழுத்த 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோயா, கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அது கூட ஒயிட் பெப்பர் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க, அதாவது வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், லைட்டாக ஒரு கீரல் போட்டு இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரே மசாலாவை வீடியோ காமிச்சிட்ருக்குன்னு தப்பாக நினைக்காதுங்க, மசாலா அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு பொருளும் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆப் ஆயில் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன். இப்போ இந்த மாதிரி காமிச்சிருக்கேன், வேக வச்சு முட்டையில் செஞ்சால் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். உதவி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வேட்டி ரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ முட்டையை சேர்த்தாச்சு பாருங்கள், மசாலா நல்லா கலந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா இறங்கணுங்க, அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எடுத்து காட்டுற பாருங்கள், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இது அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றிட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அது நான் சொன்னது போல் சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் வங்கி செலவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும்.